நல்ல புள்ள மாதிரி கேட்பீங்க, நாளைக்கு புருஷனை பார்த்தோன்னே மைண்டு மாறும், பொண்டாட்டியை பார்த்தோன்னே மைண்டு மாறும், குழந்தைங்களை பார்த்தோன்னே மைண்டு மாறும், ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மைண்டு மாறும், காரை பார்த்தா மைண்டு மாறும். மாறுதா மாறலையா? மனதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் மனசை நிறுத்திட்டீங்கனாலும் நாளைக்கு புதுசாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, புது புது எண்ணங்களில் உங்கள் தாட்ஸ் போகும், புது புது பொருட்களை பார்க்கும், புது புது ஆட்களை பார்க்கும். அப்போ என்ன பண்ணுன்னா புது பதிவு பதியும், புது பதிவு பதிஞ்சுன்னா மறுபடியும் மைண்டு ஓடும். அதுக்கு இல்லை செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன்னா தான தர்மம் பண்ண சொல்லிட்டேன். தான தர்மம் அதிகமாக பண்ணிட்டு இறைவனை கை காமிச்சு விட்டீங்கனாலும் பாவம் அழியும். அப்படியும் பண்ணலாம். எங்கள் அனுபவத்துக்காக அப்போ 10 டிவோர்ஸ் பண்ணலாம், 100 டிவோர்ஸ் கூட பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 100 பேரை டிவோர்ஸ் பண்ணால் நீ இந்த சமூகம் என்ன பண்ணுன்னு நீங்கள் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. 100 பேரோட பழகின ஒருத்தையோட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஞானத்தில் இருப்பா அப்படி பாருங்கள். சரணம், நான் சாமநாதன், திருநாமல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். அண்ணனோட வீடியோவை கடந்த 7 மாத காலமாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் சொல்ற ஒரு ஒரு விஷயங்களும் அவ்வளோ அற்புதமானது. அண்ணன் 3 சொல்லுவாரு, கருணை, சரணாகதி, தவம். இந்த 3 நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாவே நம்ம எதுக்காக இந்த மனித பிரிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற நிலையை நம்ம உணர்ந்துருவோம். கொஞ்சம் கடினமான செயல் தான், அதை நம்ம கஷ்டப்பட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம அடைவோம். இன்னும் பல வீடியோக்களில் பல நிலையில் திரும்ப திரும்ப இதான் சொல்கிறாரு. இந்த அற்புதமான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் அது. நம்ம பல நிலைகள் கடக்க அண்ணன் நிறைய வீடியோக்கள் போடுறாரு, ஃபாலோ பண்ணணும். சில விஷயங்கள் கடைபிடிக்கிறேன், சில விஷயங்கள் கொஞ்சம் டைம் எடுக்குது. அண்ணன் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் ஒரு அனுபவிச்சு உண்மை உன்னதமாக பேசியிருக்காரு. நிலைகளை கடக்க நம்ம சில கடினமான செயல்கள் செய்யணும். எல்லா உயிர்கள் இருந்ததுலையும் கருணையாக இருக்கணும். இந்த சஞ்சீவினியும் வைரதையும் கடந்த 4 மாதமாக பயன்படுத்திட்டு இருக்கேன். நமக்குள்ள ஏற்படுற மாற்றம் நல்லா தெரியுது நமக்கு. நம்ம இந்த டானிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த நிலையும் இப்ப இருக்கிறது நமக்கு டிஃபரன்சியேஷன் நல்லா உணர முடியுது. அதனால மிக விரைவில் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நடக்கும், 21 மிக விரைவில் இது நடக்கும். இப்ப நான் உங்களை நம்பணும். 140 பேர் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா 140 ஞானிகள் இங்க மலர்ந்துருக்காங்க அப்படின்னு நான் நம்பணும். அப்படித்தானே? இன்றைக்கி நல்ல புள்ள மாதிரி கேட்பீங்க, நாளைக்கு புருஷனை பார்த்தோன்னே மைண்டு மாறும், பொண்டாட்டியை பார்த்தோன்னே மைண்டு மாறும், குழந்தைங்கள பார்த்தோன்னே மைண்டு மாறும், ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மைண்டு மாறும், காரை பார்த்தா மைண்டு மாறும். மாறுதா மாறலையா? அப்போ என்னை ஏமாத்துறீங்கன்னா நல்ல பிள்ளைங்க மாதிரி உட்காந்து பாவம் புள்ள எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசுது, கொஞ்சமாக தலையாட்டுவோன்றக்கா வந்துட்டு போகிறக்கா வந்திருக்கீங்க. உங்களை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஃபாலோ பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஏன் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு நம்பிக்கையே வரமாட்டேங்குது? Why like that? இல்லை சீரியஸாக தான் கேட்குறேன். அது பதில் சொன்னதை நோட் பண்ணிங்களா? எங்கள் மூஞ்சி அந்த மாதிரி சார். உங்களெல்லாம் யாராவது பார்த்தா எனக்கு தோணணும் 100% ஓகே, நீங்கள்லாம் முக்திக்கு போயிடுவீங்க, கொடுக்கக்கூடிய பயிற்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்ல நிலைக்கு போயிடுவீங்க நம்பணும். 1% கூட நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதைத்தான் சொல்கிறேன், அதான் தெரியுது. சரி, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அப்போ அதை மறக்குதுன்னு தெரியுது, என்ன பண்ணுவீங்க? அதுவும் நானே தான் சொல்லணுமா? இன்னைக்கு எல்லா பதிலும் நான் தான் சொல்லணுமா? அதுக்கு தான் வந்திருக்கீங்க. சரி, முழு நம்பிக்கை நாங்க வைக்கணுங்களா? அது வராதுமா, அவ்வளவு சீக்கிரம் கவலைப்படாதீங்க. இப்ப நான் நீங்களே என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்களே சொல்லுங்க. இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு தெரியுதுல்ல, என்ன பண்ணலாம்? அவருக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க, நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க அவருக்கு. ஸ்டாப்ல மனதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க மனசை நிறுத்திட்டீங்கனாலும் நாளைக்கு புதுசா வாழ்ந்துட்டு இருக்கீங்க,
புது புது எண்ணங்கள்ல உங்க தாட்ஸ் போகும், புது புது பொருட்களை பார்க்கும், புது புது ஆட்களை பார்க்கும். அப்ப என்ன பண்ணும்னா புது பதிவு பதியும், புது பதிவு பதிஞ்சுன்னா மறுபடியும் மைண்ட் ஓடும். எப்படி மனசு நிறுத்துவீங்க, நிறுத்திடுவீங்களா நீங்க? இந்த ஐம்புலன்கள் வழியாக, இந்த ஃபைவ் சென்சஸ் வழியாக, மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய் உடல் உணர்வுகள், வாய் டேஸ்ட், கண் காட்சி பொருள்கள், மூக்கு ஸ்மெல், செவி சவுண்ட். இந்த ஐம்புலன்கள் வழியா நீங்க புது புது டேட்டாவை உள்ளுக்குள்ள டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. டவுன்லோட் பண்றது உள்ள ஸ்டோர் ஆகுமா ஆகாதா? எப்படி மனசு நிறுத்துவீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? பயிற்சி பண்ணாலும் நிறுத்தலாம், ஆனா உங்க மேல எனக்கு அதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. இன்னும் எளிமையா வந்தாச்சு. நீங்க பயிற்சி அப்படியே நீங்க பெரிய தலைகீழா நின்று ஒரு ஒரு 1000 வருஷம் தவம் பண்ணி நீங்க அருட்பிரசாதத்தை வாங்கி ஏங்க இப்படி போய் பேசுறீங்க? நல்லதுதான், மெடிடேஷன்லாம் பண்ணுங்க, உங்களை யாரையும் நான் வேணான்னு சொல்ல, பண்ணுங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இந்த இப்போ இருக்கிற இந்த வேகம்லாம் இருக்காது. போக போக அப்படியே கம்மியாகிட்டே போகும். இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். பண்ணி அதில் ஞான நிலைக்கு போயிட்டீங்கன்னா சந்தோஷம், சூப்பர். அதுக்கு இல்லை செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் தான் தான தர்மம் பண்ண சொல்லிட்டேன். தான தர்மம் அதிகமாக பண்ணிவிட்டு இறைவனை கை காமிச்சு விட்டீங்கனாலும் பாவம் அழியும், அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு 4-5 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒரே ஆப்ஷன் கொடுக்கல. இன்னொன்று, அதாவது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு வெளியே மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போவாங்க? திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் போவாங்க? சரி, கோயம்புத்தூர் காந்திபுரம் மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு எத்தனை பேர் போவாங்க? 1000 பேரா? உங்கள் கணக்கில் தீய வைக்க, 10 நிமிஷத்தில் 1000 பேர் போயிடுவான். இந்த லட்சக்கணக்கான பேரையும் உங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வா, இங்கே என்ன பிரச்சனை உனக்கு? சரி நீ போ, நீ வா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்படியா லட்சக்கணக்கான பேரையும் உள்ளே கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் வேலையை பார்க்க முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த 1000 பேர் வந்து ஒவ்வொரு கதை சொல்லுவான், 1000000 பேர் வந்து ஒவ்வொரு கதை சொல்லுவான். அந்த கதையை கேட்டு அந்த கர்மாவை செரிமானம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது. உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலேருந்தே எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில. இதில் ஊராம் பிரச்சனை வேறு கேட்குறீங்க, நீ அவ்வளோ பெரிய ஹீலர்ஸ் ஆகிட்டீங்க, அப்படி தானே? இதனால தான் நெகட்டிவ் பீப்புளோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றது. கேட்டால் நீங்களும் சேர்ந்து பொல்யூட் ஆகிடுவீங்க, அப்படியே கலங்கமாயிடுவீங்க. உங்களுக்கு அவ்வளோ பக்குவம்லாம் இல்லை. அன்னப்பறவை மாதிரி பாலையும் தண்ணியும் ஊற்றி வச்சா பால் தனியாக, இந்த தண்ணி தனியாக பிரித்து எடுக்கிறீங்க. நீ என்ன அன்னப்பறவையா? அன்னப்பறவையும் கிடையாது. அப்போ எதுவுமே தெரில, எப்படி ஒரு நெகட்டிவ் பீப்புளோட உங்களால் இருக்க முடியுது? புருஷன் இருந்தால் என்னங்க பண்ண, டிவோர்ஸ் பண்ணுங்கன்ற அவங்க கூடலாம் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன? மனுஷ பிறவியாக இருந்தால் வாழலாம், மிருகப்பிறவியாக இருந்தால் எதுக்கு வாழ்றீங்க? தூக்கி விட்டு அடுத்த வேலையை பாருங்கள். 10 பேரை கல்யாணம் பண்ணேன் எங்கள் அனுபவத்துக்காக. அப்போ 10 டிவோர்ஸ் பண்ண, 100 டிவோர்ஸ் கூட பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, 100 பேரை டிவோர்ஸ் பண்ணால் இந்த சமூகம் என்ன பண்ணுன்னு நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. 100 பேரோட பழகின ஒருத்தையோட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஞானத்தில் இருப்பா, அப்படி பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி நான் ஞானத்தை புரிய வைக்கிறது? இதுதான் ஞானம். இந்த புரிதல் தான் உங்களுக்கு வர்றதில்லை. நீ என்ன, இந்த 100 பேரோட இருந்தனால சொசைட்டல் ப்ரெஷர், ஆனால் ஞானம் அங்கே இல்லை. சொசைட்டல் ப்ரெஷரை தாண்டி உங்களுக்கு ஞானம் இருக்கு. 1000 முறை ரியல் எஸ்டேட்ல தோத்தவன் ஜெயிப்பானா? 1 முறை கூட ரியல் எஸ்டேட்ல தோக்காதவன் ரியல் எஸ்டேட்ல ஜெயிப்பானா? ஏன் இப்போ நான் கேட்குறேன், 1000 முறை கல்யாணம் பண்ணீங்களா? எப்படி கல்யாணத்தில் ஜெயிப்பீங்க? இப்போ மகாவிஷ்ணு 1000 கல்யாணம் பண்ண சொல்கிறாரான்னு வராதிங்க. இன்னும் தத்துவத்தை முடிக்கல, அதுக்குள்ளே கடுப்பாயிடக்கூடாது. ஓகே, நம்ம டீச்சிங் கொஞ்சம் ஹார்டு டீச்சிங்கு, பட் சாஃப்டர் ரிசல்ட்ஸ். புரியுதுல்ல உங்களுக்கு? கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பட் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 1000 முறை நீங்கள் கல்யாணம் பண்ண வேணாம். கல்யாணம் பண்ணவங்கிட்ட இருந்து 1000 விதமான அனுபவங்களை எடுத்துக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். அங்கே தொட்டால் வலிக்குது, இங்கே தொட்டால் வலிக்குது, இது பிரச்சனை, அது பிரச்சனை, இது செய்ய, அப்படித்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வேலை? தாலி கட்டும் போது கோமா ஸ்டேஜில் இருந்தீங்க. இதெல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதான் தாலியே கட்டணும், தொடணும். அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் பிரச்சனை வருது, அது வருது, இது வருது, குத்துது கூட, இதெல்லாம் வரத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். முதல்ல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணாதான் நம்ம பொண்டாட்டி, நம்ம இல்லை உங்கள் பொண்டாட்டி, உங்கள் பொண்டாட்டி என்ன ரகம்ன்றதே உங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். எல்லா பொண்டாட்டி ஒரே மாதிரி இல்லை, புரிஞ்சுக்க. ஒன்று கிளி மாதிரி இருக்கும், ஒன்று நேச்சர் அழகாக சொல்லலை. உன்னோட நேச்சர் எப்படி இருக்கும்? கிளி மாதிரி இருக்கும். ரெண்டு ஜெண்டருக்குமே சொல்கிறேன், ஆண் பெண்களுக்கு எடுத்துக்கோங்க, பெண்கள் ஆண்களுக்கு எடுத்துக்கோங்க. ஒன்று கிளி மாதிரி நேச்சர் இருக்கும், ஒன்று குரங்கு மாதிரி நேச்சர் இருக்கும், ஒன்று டைனோசர் மாதிரி நேச்சர் இருக்கும்.
ஒன்னு கொசு மாதிரி நேச்சர் இருக்கும், ஒன்னு தேவாங்க மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கும். இது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேச்சர். நீங்க என்ன பண்றீங்க, தேவாங்க கிட்ட போய் குரங்கு மாதிரி டீல் பண்றீங்க, குரங்கு கிட்ட தேவாங்க மாதிரி டீல் பண்றீங்க, எப்படி கண்ட்ரோல் ஆவாங்க உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு? உங்க பொண்டாட்டியே கரெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரே வழி என்னன்னா, உங்க பொண்டாட்டிக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணியே ஆகணும், இல்லாட்டினா அதை வேற எவனாவது பண்ணிடுவான். இது 200% நடக்கும். கல்யாணம்ன்றது என்ன தெரியுமா, ஏமாத்து வேலைன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் ஞானத்துக்கு போக வேண்டிய ஒரு பிள்ளைய பிடிச்சி கூப்பிட்டு வந்து வா உனக்கு வேற ஒரு வாழ்க்கையை காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு போவாங்க தெரியுமா, மாலை போட்டு மரியாதை பண்ணி தண்ணியெல்லாம் தெளித்து ஒரே போடா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். வா உனக்கு இங்கே இருக்குது, இதில் சுகம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு உங்களை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டானுங்க. கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லை, இப்போ லாக்கு, இப்போ இப்போ நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா இப்போது பிரச்சனையாயிடும். இப்போ இவ்வளோ ப்ரெஷரில் குடும்பத்தில் சிக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு எப்படி வெளியில் வர்றதுன்றது தெரியல. இப்போ ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டல் ப்ரெஷர், கணவன் மனைவின்னு கூடிய பந்தம், திருமணம் எனக்கூடிய பந்தம், குழந்தைகள் என்ன என்பதில் இருக்கக்கூடிய ஒரு பற்று, இதையெல்லாம் அறுத்து எறிய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. யார் தாய்? தான் குழந்தைய பார்க்கறவ தாய் இல்லை, சுயநலவாதி, அது பேய். தயவு செஞ்சு என்கிட்ட எல்லாம் வந்து தாய்க்கு டெஃபினிஷன் கேட்காதீங்க, கொடூரமான டெஃபினிஷன் கொடுப்பேன் அப்புறம் நான். தன் பிள்ளையை மட்டும் பார்த்து கொள்பவளுக்கு பேர் தாயல்ல, அவள் பேய் தான். ஏன் அப்படின்னா சுயநலவாதின்னு அர்த்தம். பிறர் குழந்தைகள் கஷ்டப்படும் போதும் தாய்ப்பாலை தர எவள் ஒருத்தி துணிகிறாளோ அவதானே தாயா இருக்க முடியும், அப்படித்தானே எஸ்ஆர்னோ? அப்ப உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரல, அது வரைக்கும் நீங்க தாயின்னு சொல்லக்கூடாது. அது வரைக்கும் நீங்க சப்ஜெக்ட், நீங்களும் அது வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்பீஷிஸ், நீங்கள் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு பேர் வச்சு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு ஜெண்டர் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன் எப்போ ஒருத்தன் மனுஷனாகிறான் முதல்ல அப்படின்னா, எப்போ பெரும்போக்கான எண்ணம் வருதோ அப்போ தான் முதல்ல ஒருத்தன் மனுஷனாகவே மாறுறான். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.